போன வருஷம் அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ தான் ரீசெண்டாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிவுக்கு வந்துச்சு. ஸோ ஃபைனல்ஸில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்த அர்ச்சனா அவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க. வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்கள்லேயே தமிழில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே போயிட்டு டைட்டில் வின் பண்ண முதல் போட்டியாளர் அர்ச்சனா தான் அப்படின்ற பெருமையும் அவங்க வசம் இருக்குது. அந்த சாதனையை அவங்க படைச்சிருக்காங்க. உள்ள புள்ளி கேங்னா அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்த மாயா பூர்ணிமா கேங்குக்கு எதிராக பிரதீப்புக்கு ஆதரவாக அர்ச்சனா ஒரு சில விஷயங்களை பண்ண போக அவங்களுக்கான ஆதரவும் லவ்வும் வெளில ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ ஆரம்பத்திலேருந்தே அர்ச்சனாவுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கின்றதுனால அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு தான் ஓட்ஸ் நிறைய கிடைச்சு வின் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சப்போர்ட்டும் அந்த அளவுக்கு ஓட்ஸும் இருந்ததுனால தான் வின் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும் கூட ஒரு சிலர் ஒரு சில தரப்பினர் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல, அவங்க அதுக்கு ஒர்த்தே கிடையாது, ஷீ இஸ் நாட் டிசர்விங், உள்ள மாயா மாதிரியான நிறைய ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்ததை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீசன்கள்லையுமே இந்த மாதிரி நடக்கும்போதுலாம் யாராவது ஒரு டைட்டில் வின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாக கிடைச்சு அவங்க ஓட்ஸ் வாங்கி தான் வின் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில தரப்பினரால் ஏற்றுக்கவே முடியாது. முக்கியமாக லாஸ்ட் சீசனில் அசீம் டைட்டில் வின் பண்ணதை இப்போ வரைக்குமே நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. கமல் சார் கூட அதில் இப்போ வரைக்கும் மாற்றுக்கருத்தோடு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்கள்லையுமே டைட்டில் வின் பண்ணுறது விஜய் டிவி பிரபலமாக தான் இருக்காங்க. சினிமா பிரபலங்கள் ராப் பாடகர்னு பன்முக கலைஞர்களை உள்ள கொண்டு வந்திருந்தாலும் கூட விஜய் டிவி அவங்க சைட்லேருந்து யார் இருக்காங்களோ அவங்க சைட்லேருந்து யார் கலந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் டைட்டில் கொடுக்குறாங்க. இப்போ அசீமா இருக்கட்டும், அவர் விஜய் டிவியில் சீரியல் நடிச்சிட்டு இருந்தவர், ராஜமோகன் கேட்கவே வேணாம், அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இப்படி விஜய் டிவி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் வந்து இது வரைக்கும் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ரித்விகா ஆரோ மாதிரியான ஒரு சிலர் மட்டும்தான் ஆரம்ப கட்டத்தில் வேற வெளியிலேருந்து வந்து டைட்டில் வின் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விஜய் டிவி அவங்களோட ஆட்களை தான் வளர்த்து விடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வந்தது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மனசில் ஆல்ரெடி இருக்கிற நிலையில் இப்போ டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா அதை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா அவங்க கொடுத்த முதல் பேட்டியில் நான் டைட்டில் வின் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவி தான் முதல் காரணம், அவங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விஜயாவாக கலக்கிட்டு இருந்த அர்ச்சனா அவர்கள் ராஜாராணி சீரியல் மூலமாக தான் அதில் வில்லியாக நடிச்சது மூலமாக தான் சின்னத்திரிக்கு வந்தாங்க. சின்னத்திரிக்கு வந்ததுனால தான் அவங்க பிரபலம் ஆனாங்க. அந்த பிரபலத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சீரியல் நல்லாவே போயிட்டு இருந்தாலும் கூட எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. அது ஒரு வகையில் அவங்களுக்கு கை கொடுத்து தான் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ள அமைச்சிருந்தது. அவங்கள உள்ள மற்ற இடத்துலேருந்து மற்ற துறையிலேருந்து வந்த பிரபலங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட விஜய் டிவி பிரபலத்துக்கு தான் இந்த தடவை டைட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மக்கள் மனசில் கிட்டத்தட்ட பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை நிரூபிக்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அர்ச்சனாவுக்கு என்ன தான் வெளியில் அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு அப்படினாலுமே கூட தொடர்ந்து விஜய் டிவி பிரபலமே இதில் ஜெயிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஒருவேளை அவங்க அந்த சீசன்களை நடத்துறதே வந்து இந்த மாதிரி அவங்களோட ஆட்களை வளர்த்து விடுறதுக்காக தானா? அப்போ வெளிலேருந்து வந்து யாருமே டைட்டில் வின் பண்ண முடியாதா? அப்படி வெளிலேருந்து வரவங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கா, இல்லை இது என்ன விஷயம், இது ஏன் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சை இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்த சீசன்லேயும் இந்த மாதிரி ஒரு விஜய் டிவி பிரபலம் தான் ஜெயிக்க போகிறாங்க, அதை நேரத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த அளவுக்கு மக்கள்லாம் வந்து மைண்ட் செட் ரெடி ஆகிட்டாங்க. அர்ச்சனா இந்த டைட்டில் வின் பண்ணது ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பிரபலங்களுமே அடக்கம். முக்கியமாக வனிதா விஜயகுமார் அவங்க இந்த பிக் பாஸ் சீசனில் ஒன் ஆஃப் தி சீசனில் கலந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு ஜோவிக்கு அந்த சீசனில் கலந்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் ப்ரோக்ராம் அவங்க ரிவ்யூவும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து அர்ச்சனா சைடில் நியாயமே கிடையாது, அவங்க நடந்துக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களுக்கு சும்மா வெளியில் ஆதரவும் லவ்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று காமிச்சிட்டு இருக்காங்க, அது உண்மையே கிடையாது, அவங்க யாருமே வெளில பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி பேசினவங்க அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக அடிச்சு பிரேக் பண்ணி அர்ச்சனா அந்த டைட்டில் கையில் வாங்கிட்டாங்க. அவங்க அந்த ஸ்டேஜில் நின்று ஃபைனல்ஸ் அந்த டைட்டில் வாங்கும்போது வனிதா விஜயகுமார் அங்கே தான் இருந்தாங்க. இருந்தாலும் வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க அர்ச்சனாவுக்கு அந்த டைட்டில் டிசர்விங்கே கிடையாது, உள்ள எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் புலம்பிட்டு தான் இருக்காங்களாமா. பட் எது எப்படியோ இந்த பிக் பாஸ் சீசன் அவனோட டைட்டில் வின் பண்ணதுனால 50 லட்சத்திற்கான காசோலையும் 15 லட்சம் மதிப்புள்ள வீட்டு மனை கார் அதோடு ஃபைனல் லிஸ்ட்டில் இருந்த அந்த 5 பேருக்குமே 5 லட்சம் என நிறையவே அள்ளி கொடுத்துருக்காங்க விஜய் டிவி சைட்லேருந்து. ஸோ டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவும் சரி, அவங்களோட ஆதரவாளர்களும் சரி, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி, பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் புலம்புறவங்க புலம்பிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாருக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சினி சமூக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க நினைக்கிறேன்.